வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கார்த்தி நடித்த தேவ். மொத்தமாக இந்த படத்தை பற்றி ஒன் லைனில் சொல்லணும்னா, அப்பா சம்பாதிச்ச காசில் உக்காந்து சாப்பிட்டு அட்வென்ச்சர் ஃபன்னு சொல்லிக்கிட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் உழைக்காமல் வீணாக போன வெட்டி பயலங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏதோ கொஞ்சோண்டு படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிச்சு திமுரா தான் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளின்னு வளர ஆணவம் பிடிச்ச பொண்ணுங்களை பற்றின கதை இது. இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளே படம் பார்க்குற நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுனா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அட்லீஸ்ட் இந்த ரெண்டு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் எங்கேயாச்சும் இவங்க கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை உங்களுக்கு ஒரு தடவை பார்க்கணும்னு தோணும். அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டம். உனக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும், பாயிண்ட்க்கு வாங்க. எனக்கு கோக்கோல பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இதே பிடிச்சிருக்கான்னு கேளு. கேட்கவே ரொம்ப பழசா இருக்குடா. ஓஹோ, அப்ப நீ ஏதாவது புதுசா கேளு. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத நான் முதலே சொல்லிடுறேன். இந்த படம் ரொம்ப மொக்க படம், குப்பையா இருக்கு, பார்க்கவே முடியல. இதெல்லாம் ஒரு கதையா? இதை போய் எடுத்து வச்சிருக்காங்க. படம் முடியற வரைக்கும் உக்காரவே முடியல. படம் ஃபுல்லா மொக்கையை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. படம் ரொம்ப போர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆனால் இந்த படத்துடைய உண்மையான ரிசல்ட் என்னன்ட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி 100% வெறும் காதலை வச்சு ஃபுல் லென்த் லவ் ஸ்டோரி உடனே சக்ஸஸ் ஆகாது. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய படத்தை சொல்லலாம். விண்ணை தாண்டி வருவாய படத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்தது. ஆனால் ஒன்று, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய சாங்ஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சுது. தேவ் படத்தில் மியூசிக் அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எந்த சாங்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆரிஸ் ஜெயராஜ் வர வர மொக்கையாயிட்டாரா என்னன்னு தெரியல. மைக்கேல் ஜாக்சனுடைய பில்லி ஜீனை அப்படியே காப்பி பண்ணி ஒரு சாங்கில் போட்டிருக்காரு. யூடியூப்பில் அந்த வீடியோ சாங் அப்லோட் பண்ணாலே காப்பிரைட் காட்ட போது பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு அப்பட்டமான காப்பி அது. இந்த மாதிரி அவர் போட்ட சூப்பர் ஹிட் சாங்கு வெளியில் மற்றவங்க போட்ட நல்ல சாங்லாம் அங்கே எங்கே பரட்டி படத்தில் ஒரு 5 சாங் போட்டிருக்காரு. இசை ஞானம் அந்தளவுக்கு இல்லாதவங்க இதை எங்கேருந்து சுற்றுருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வசமாக மாட்டிப்பார் ஆரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. இருந்தாலும் படம் ஃபுல்லாக நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஹீரோயின் ராகுல் பிரீத் சிங் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் உண்மையிலே கொஞ்சம் அழகாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ஓவர் மேக்கப் ஆகி மூஞ்சில் மஞ்சள் மஞ்சளாக மேக்கப்பை எப்படி அப்பி வச்சிருக்காங்கன்னு பாருன்னு சொல்கிற அளவுக்கு பளிச்சுன்னு அசிங்கமாக தெரியுது. படத்தை தான் ரசித்து பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் இந்த முகத்தையாச்சும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் மண்ணள்ளி போட்டார் வேல்ராஜ். ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது இந்த மூஞ்சியை போய் ஏன் துரத்தி துரத்தி கார்த்தி லவ் பண்ணுறாருன்னு நினைக்கவே தோணுது எல்லாருக்கும். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா நல்லா திமுறும் அகம்பாவும் பிடிச்ச அறிவான ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது எப்படி? அந்த பொண்ணுங்களாம் எதுக்கும் ஈஸியாக மடங்காதுங்க. எல்லாம் தெரிஞ்ச அப்பாட்டக்கர் மாதிரி வள வளன்னு நல்லா கருத்தாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு போட்டு அறுத்து எடுப்பாங்க. 10 ரூபா சம்பாரிச்சாலும் கஞ்ச பிஸ்னரியாக வாழ்ந்து ரொம்ப கருத்தாக காசை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கார்த்தி லவ் பண்ணுறாரு. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு விடாப்படியான பொண்ணை லவ் பண்ணுறது ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. படம் முடிகிறது 10 நிமிஷம் முன்னாடி தான் ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஐ லவ்யூன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமனு கேட்குறாங்க. ஆனால் படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே கார்த்தி ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, விடாமல் துரத்துறாரு. இதுதான் இந்த படத்துடைய அட்ராக்டிவ் லைன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மொத்த படமுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திமிர் பிடிச்ச ஒரு அறுவகராக்கி உங்களுக்கு ஒய்ஃபாக அமைஞ்சிருந்தாலோ, இல்லைனா நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு இந்த மாதிரி ஓவர் ஹெட் வெயிட்டில் இருந்தாலோ, உங்களுடைய எக்ஸ் லவர் நீலாம்பரி மாதிரி இருந்தாலோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வராமல் ஒரு நார்மலான ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துருந்தா இந்த படம் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. உனக்கு அப்புறம் தெரியும் நான் செல்ஃபிஷ் தான். ஆர்ஜே விக்னேஷோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த படமே ஆரம்பிக்குது. இந்த படத்தோட கதையை ஸ்டாண்டப் காமெடின்னு அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு. அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கு. இதை தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸான நம்மளுக்கே இந்த கதையை சகிச்சிக்க முடியல. எப்படா இந்த படம் முடியும், எப்போ வெளியே ஓடலான்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருது. இதையெல்லாம் ஒரு கதைன்னு ஸ்டாண்டப்பில் உட்காந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா. இந்த படத்துடைய மிகப்பெரிய அட்வென்ச்சரே அதுதான். இந்த படத்துடைய ஹீரோ கார்த்தி வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் அப்பா காசுலேயே அட்வென்ச்சர்னு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு ஃபன்னாக ஜாலியாக வளர்றாரு. ஹீரோயின் பணம் தான் முக்கியம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. ஏன் நீ வேலை வெட்டிக்கெலாம் போக மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இது கலியுகம், கூடி சீக்கிரம் எல்லாம் அழிஞ்சு போப்போதான், அதனால் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது என்னமோ ஊரில் இவர் மட்டும்தான் ஜாலியாக இருக்கிற மாதிரியும் நாமெல்லாம் நம்ம விரக்தியில் வாழ்ந்துட்டுருக்க மாதிரி பேசுகிறாரு. ஆக்சுவலி அப்பங்காசில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பானின் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிற எல்லா பசங்களும் இந்த மாதிரி தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்க்கையில் முதல் தரையாக பைக் வாங்கினவங்க, முதல் தரையாக வீடு கட்டுறவங்க யாருமே இந்த மாதிரி வெட்டித்தனமாக ஊர் பொறுக்க மாட்டாங்க, அதுவும் 28 வயசில். அதுவும் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இப்படி ஊர் சுற்றினா பரவாயில்ல, தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அட்வென்ச்சர்னு ஊர் சுற்றிட்டு இருந்தா அப்போ எந்த அளவுக்கு அப்பங்காசில் கொழுத்து போய் வளர்ந்த ஹீரோன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்படி ஒரு அருமையான மக்களுக்கு தேவையான கதையை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர் ரஜத். இந்த படம் எப்படியும் பெரிய அளவுக்கு ஓடாது, இருந்தாலும் லவ்வர்ஸ் டேக்கு வந்திருக்க ஒரு அட்டகாசமான லவ் ஸ்டோரி இது.
அதனால் யங் லவர்ஸ்க்கு ஏதோ இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கலாம். இந்த படத்துக்கு 100 ரூபாய் டிக்கெட் கேவலாக கொடுக்கலாம்னா தாராளமாக ஒரு 50 ரூபா கொடுக்கலாம், மிச்ச 50 ரூபாய் லாஸ் தான். கார்த்தி இந்த படத்தை தப்பாக சூஸ் பண்ணிட்டாரு. தொடர்ந்து 2 சூப்பர் ஹிட், தீரன் அதிகாரம் 1, கடைக்குட்டி சிங்கம். இப்போ ஒரு ஹிட் கொடுத்தா அது ஹேட்ரிக் ஆயிடுன்ட்டு தேவை சூஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் இந்த படத்தோட ரிசல்ட் நெகட்டிவாக போனாலும் கார்த்தியோட சாய்ஸ் நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா 42 வயசான கார்த்தி ஒரு 28 வயசு பையன் அட்வென்ச்சர்ன்ற பேரில் ஜாலியாக சுற்றி திரியிறான், தனக்கு பிடிச்ச மாதிரி வாழறான், எவ்வளோ திமிர் பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் அதை ஃபன்னாக லவ் பண்ணுறான். அப்படி ஒரு கதை எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கார்த்தி இந்த வேலையை நிச்சயமாக பண்ண முடியாது. ஸோ என்னதான் வயசானாலும் ஒரு 28 வயசு பையன் மாதிரி கார்த்தி நல்ல நம்பகரமான ஒரு நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. ஹீரோயின் ராகுல் பிரீத் சிங்கை க்ளோஸ்அப்பாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் நடித்த தமிழ் படத்துலேயே இதுதான் பெஸ்ட் ரோல்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹைலைட்டான கேரக்டர் இவங்களுக்கு தான். இந்த ஹீரோயின் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். போயும் போயும் இந்த பொண்ணு பின்னாடி போய் சுத்திரியே, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா போதும், இந்த படத்தை அதுக்கப்புறம் உங்களால் உட்காந்து முழுசா பார்க்க முடியாது. நீங்க இன்டர்வெல்லே எழுந்து ஓடி வரது நல்லது. இருந்தாலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்க தாராளமாக சகிச்சுட்டு பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃப் நம்மளை நிச்சயமா வெறியேற்றும். அதுவும் ஹீரோ எவரெஸ்ட்ல ஏறும்போது படம் பார்க்குற பாதி பேர் நிச்சயமா மலையேறிடுவாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். நல்லா இருக்குது என்னங்க? ஆட்டம் நல்லா இருக்குதான்னு கேட்டேன். நல்லா இல்லைண்ணே. இது நல்லா இல்லை, நல்லா இல்லையடா. ஏண்டா என்னை பற்றி, நம்ம ஊரை பற்றி சொல்கிறாங்க, இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்கிறியே, இதை என் பின்னால் இருக்கவங்க கேட்டால் என்னை பற்றி என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அறிவே இல்லாத ஒருத்தனை கூட சேர்த்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேவலமாக பேச மாட்டாங்க. பரதேசி, பரதேசி. ஓகேடா